வணக்கம். வெல்கம் டு தில்லா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை எப்படி துவட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பொரியல் பண்ணும்போது அந்த மாதிரி உருண்டை உருண்டையாக ஒரு மாதிரி கட்டிக்கும். அந்த மாதிரி கட்டாமல் எப்படி உதிரி உதிரியாக முருங்கைக்கீரை துவட்டுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரையை நல்லா அலசி இந்த மாதிரி காம்புலாம் இல்லாமல் உருவி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கு. கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கடுகு தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் வந்து ஒரு நாலு, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கட்டி அளவுக்கு பூண்டு வந்து இந்த மாதிரி தோலோடு இடித்து வச்சுக்கணும். சரி, வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன், ரிஃபைண்ட் ஆயில். இப்போ வந்து நம்ம இதில் தாளிச்சிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு. கடுகு நல்லா வெடித்ததும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு வந்து நல்லா வந்து கடுகு உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் நம்மளோட கடலைப்பருப்பு எல்லாம் வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவை அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடித்து வச்ச பூண்டை போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது நிறம் மாறுறதுக்குள்ளே நம்ம அலசி வச்சுக்க முருங்கைக்கீரையை அதோட சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இந்த எண்ணெயிலே நம்ம வந்து நல்லா இந்த முருங்கைக்கீரையை வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. லேசாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக இது போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சோம் அப்படின்னா நம்மளோட கீரை வந்து கசப்பு எடுத்துரும். அதனால் தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணியில் வந்து நம்ம உப்பு மாதிரி கரைச்சி கூட ஊற்றிக்கலாம். அந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நம்ம கீரை நல்லா வதங்கிடும். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நம்ம பாருங்கள், நல்லா நமக்கு உதிரி உதிரியாக முருங்கைக்கீரை இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு உருண்டை கட்டாமல் இருக்கும். பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை நல்லா சுருளாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து திருவி வச்சுருக்க தேங்காவை வந்து இதில் கொட்டி இறக்கிட வேண்டியதுதான். கீரைக்கு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம்தான். அதுக்கு மேலே வதக்குனீங்க அப்படின்னா அந்த கீரையோட தன்மை போய் கசப்பு ஏறிடும். அதனால 5 நிமிஷத்துக்கு மேலேயும் கீரையை நம்ம வதக்கக்கூடாது. அவ்வளோதான் நம்மளுடைய. இப்போ நம்மளோட கீரை துவட்டல் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ஃபோட்டோ